கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்று தவக்காலத்தின் 6வது புதன்கிழமை, ஏப்ரல் 6ஆம் நாள். இன்றைய இறைவார்த்தை யோவான் செய்தி 8ஆம் அதிகாரம் 31 முதல் 42 வரை. அன்பானவர்களே, இயேசு பிலாத்துவிடம் பேசிக்கொண்டிருந்த போது, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே பிறந்தேன் என்றார். அப்போது பிலாத்து அவரிடம், உண்மையா, அது என்ன என்று கேட்டார். உண்மை என்றால் என்ன என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக கேட்கப்படும் கேள்வி. உண்மையானது நன்மையானது என்று தோற்றமளிப்பதெல்லாம் உண்மையானதும் நன்மையானதும் அல்ல என்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும். நாம் உண்பதற்கு பயன்படுத்தும் வெள்ளை சர்க்கரை, மைதா போன்றவை நல்லவைகளாக நமக்கு தோற்றமளிக்கின்றன. நாம் பழகிவிட்டதனால், நாம் விரும்புவதால் அது தவறு போல நமக்கு தோற்றமளிக்கிறது. இப்படித்தான் அடிமைத்தனங்களிலே இருப்பவர்கள் அதை விட்டுவிடுவதற்கு முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். காரணம், அது தவறு என்ற புரிந்துணர்வு அவர்களுக்கு இல்லை. பல மனிதர்கள் பல வகையான அடிமைத்தனங்களிலே சிக்கி தவிக்கிறார்கள். பாவத்திற்கு அடிமைகளாக, பணத்திற்கு அடிமைகளாக, பதவிக்கு அடிமைகளாக, டிவி கைபேசி போன்றவைகளுக்கு அடிமைகளாக, அல்லது இன்னும் பல தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இயேசு பேசிக்கொண்டிருக்கும் போது, உண்மை உங்களுக்கு விடுதலை தரும் என்றார். அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்கள், நாங்கள் யாருக்கும் எப்போதும் அடிமைகளாக இருந்ததில்லை என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே கூட அவர்கள் ரோமைக்கு அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். அதற்கு முன்பு அவர்கள் எகிப்திற்கும் கிரேக்க நாட்டிற்கும் இன்னும் பாபிலோன் நாட்டிற்கும் அடிமைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனம் தயாராக இல்லை. அன்பானவர்களே, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என்றார் இயேசு. பாவம் பல வழிகளில் நம்மை அடிமைப்படுத்தும். அவைகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நாம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை கடைபிடிக்க வேண்டுமென்ற மன உறுதியும் அவருடைய அருள் துணையும் நமக்கு வேண்டும். பாவத்தில் வாழும்போது நாம் விடுதலையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. கடவுள் மனிதருக்கு தந்த மாபெரும் கொடைகளில் ஒன்று சுதந்திரம் அல்லது விடுதலை. இது போற்றப்படுகிறது, ஆனால் பலரால் தவறாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உண்மை என்றால் என்ன என்று பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. தவறு இல்லாதது, சரியானது, போலி இல்லாதது, நேர்மையானது, தீமை இல்லாதது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், அவர் முக்காலமும் அறிந்தவர். நாமோ நிகழ்காலத்தில் வாழ்கிறோம். இங்கு நலமாக வாழ வேண்டுமென்று விரும்புகிறோம். இப்போது நாம் நலமாக வாழ வேண்டுமென்று செய்கின்ற பல செயல்கள் நமக்கும் நமது எதிர்காலத்திற்கும் தீமையை விளைவிப்பதாக அமைந்திருக்கிறது. இன்று காற்று மாசுபட்டு இருக்கிறது, இந்த இயற்கை பாழாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நாமும் பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். நாம் வசதியாக வாழ்வதற்கு பல காரியங்களை பயன்படுத்துகிறோம். அது நம்முடைய எதிர்காலத்திற்கு தீமையானது என்பதை நாம் உணராமல் இருந்தால் நாம் அதிலிருந்து மாற முடியாது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவின் வார்த்தை சுயநலத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிக்கும் ஆற்றல் படைத்தது. ஆண்டவரில் நாம் நம்பிக்கை கொள்வோம். அவரது வார்த்தையின்படி வாழ்வதுதான் நலம் தரும் நற்செய்தி என்பதை ஏற்றுக்கொள்வோம்.